வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஆய்வு. ஒரு ஜாதகிக்கு வந்து மறு திருமணம் பற்றிய கேள்வியாக இருந்தது. ஜாதகிக்கு வந்து 31 வயதாகிறது. ஜாதகி வந்து இரண்டாவது திருமணத்திற்காக கேட்க வந்திருக்காங்க. ஜாதகியோட பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு துலா லக்னம். தற்போது அவருக்கு ஏல்பி லக்னம் மகர லக்னம். ஏல்பி லக்னம் மகரம், அவிட்ட நட்சத்திரம் 1 பாதம், அவங்களுக்கு நட்சத்திர புள்ளி எங்கேன்னு இருக்கு. லக்னத்தில் சந்திரன் ராகு, மேஷத்தில் செவ்வாய், மிதுன ராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன் குரு கேது, சிம்ம ராசியில் புதன், தனுர் ராசியில் சனி பகவான். ஏல்பி நட்சத்திர புள்ளி வந்து அவிட்ட நட்சத்திரம் ஏங்கின்னு இருக்கு. அவிட்ட நட்சத்திராதிபதி செவ்வாய் வந்து 4 இடத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது ஏல்பி லக்னத்துக்கு 12 இடத்தில் லக்னாதிபதி அவர் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகிக்கு திருமணம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இரண்டாவதார திருமணம், மறு திருமணம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. மறு திருமணத்திற்கு உண்டான காலம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நட்சத்திர புள்ளி வந்து செவ்வாயோட நட்சத்திர புள்ளி. செவ்வாய் வந்து 4 இடத்துலேருந்து 7 இடத்த பார்க்குறாரு. அதே மாதிரி தன்னோட அஷ்டம பார்வையால் அந்த செவ்வாய் பகவான் 11 இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி குரு பகவான், 7 இருக்கிற குரு பகவான் வந்து தன்னோட 5 பார்வையாக 11 இடத்திற்கு பார்வை. அப்புறமாட்டி கோச்சார குரு பகவான் 3 இடத்தில் இருந்துண்டு தன்னோட 9 பார்வையாக விருச்சிக ராசிக்கு 11 இடத்திற்கு, இந்த ஜாதகிக்கு 11 இடத்திற்கு பார்வை கொடுக்கிறார். 7 இடத்தையும் 11 இடத்தையும் பார்வை கொடுக்கிறார். ஸோ இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகி தெரிந்த நபரையே இரண்டாவது தரமாக மணக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி லெவலில் நீங்கள் தேடி பாருங்கள். கண்டிப்பாக தெரிந்த பையனாக இருக்கும் அந்த ஜாதகிக்கு. அவங்களையே இரண்டாவது தரம் மனம் முடிக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாதகருக்கு தற்போது அக்ஷய ராசி அக்ஷய லக்னம் நல்ல நிலையில் இயங்கின்றிருக்கு. கோச்சார சனி பகவான் தன்னோட 2 வீட்டில் இருந்துட்டு 11 இடத்திற்கு பார்வை. ஸோ இது நல்ல ஒரு அனுகூலமான காலம் இந்த ஜாதகிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம், சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாதகிக்கு அக்ஷய ராசி வந்து ஏஎல்பி லக்னத்திலேருந்து 2 இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ ரெண்டும் நல்ல நிலையில் இயங்குவதால் குடும்பம் அமையறதுக்குண்டான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஜாதகிக்கு அவங்க அம்மாவுக்கு சொன்னோம். நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுபோல் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.